வணக்கம். சுதா கிச்சன். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நான் வந்து 1 கிலோ ரவாவை நல்லா ரோஸ்டடாக வாசம் வர கருகாமல் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுத்துக்கிறேன். ரோஸ்டடாக வறுத்த ரவாவை 1 கிலோ ரவாவை தட்டில் எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஆறட்டும். இதில் வந்து தேவையான அளவு வாசத்துக்கு நான் ஒரு 25 கிராம் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது ஆறுனதுக்கப்புறம் இந்த 1 கிலோ ரவையையும் 1 கிலோ ஜீனியும் தனித்தனியாக போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வந்துடுவோம். தேவையான அளவுக்கு திராட்சையை எடுத்து, திராட்சையை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஒரு திராட்சையை எடுத்தீங்கன்னா இப்படி அமுக்கி எடுத்துக்கிட்டு ஒரு திராட்சையை 4, 5 இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் அதுக்கு தேவைப்படும். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கங்க. முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2 2 உடச்சிக்கிட்டு அதையும் கத்திரிக்கோல் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 கிலோ மாவுக்கு வந்து 1/2 கிலோ திராட்சை எடுத்துக்கிட்டேன், 1/2 கிலோ முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம தனித்தனியாக நெய் விட்டு வறுக்கணும். அதனால் வந்து பொடிசாக இருந்தால் தான் நம்ம அந்த பதார்த்தம் செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படி கத்திரிக்கோலை வச்சு சின்னதாக வெட்டிக்கணும். வெட்டிப்போம். வெட்டிட்டு நெய்யில் பொரிப்போம். வாணலியை அடுப்பில் வச்சுங்க. ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிட்டு அதில் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு 1 சேரை செவந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். முந்திரி பருப்பு எடுத்ததுக்கப்புறம், வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்த நெய்யில் திராட்சையை போட்டு வறுப்போம். கிள்ளி எடுத்து வச்சுருந்த திராட்சை நல்லா பொரிஞ்சி வந்துருச்சு. திராட்சையும் முந்திரியும் ஆறட்டும். இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்த ரவையை ஃபஸ்ட்டு சலிச்சுப்போம். மாவு சல்லடை போட்டு ரவையை சலித்து முடித்ததுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த ஜீனியை அது மேலேயே சலிச்சுப்போம். ஜீனி 1 கிலோ, ரவா 1 கிலோ, ரெண்டும் சமமான அளவு தான். ஜீனி கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிச்சதுன்னு கூட எடுத்துக்கலாம், ஆனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரவா உருண்டையாக இருக்காது, சீனி உருண்டை மாதிரி இருக்கும். சரிக்கு சரி சமமாக இருக்கும். இது மேலேயே இதை சலித்து விட்டுப்போம். ரெண்டையும் ஒன்றா சலித்ததுக்கப்புறம் இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம். ஏன்னா நம்ம வந்து ரெண்டும் 1 சேர பெறலணும், அதுக்காக கை வச்சு கரைச்சிப்போம். ஏன் சலிக்கிறோம்னா மிஷினில் ஏதாவது திப்பி அந்த மாதிரி இருக்கும், அதை வந்து சலித்து எடுத்துடணும். அதுக்காக தான் இப்போ இதை கலந்துட்டு பார்ப்போம். ரவா மாவையும் ஜீனி மாவையும் ஒன்றா கலந்தாச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து அடுப்பில் நம்ம ஒரு பேனை வச்சு அதில் சுத்தமான நெய், அதாவது நான் வந்து வெண்ணெய் வாங்கி அதை நெய்யாக உருக்கி தான் யூஸ் பண்ணுவேன். கடையில் நெய்யெல்லாம் வாங்க மாட்டேன். காதி கிராஃப்டில் வெண்ணெய் வாங்கிட்டு வந்து உருக்கி அதில் தான் செய்வேன். அதை போதும் உருக்கிக்கிட்டு இருக்கேன். கலக்கி வச்சுருந்த ஜீனி மாவும் ரவா மாவுலையும் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கணும். 2 கரண்டி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் திராட்சையும் கொஞ்சமாக எடுத்து போட்டு கலந்துக்கிடணும். கலந்துக்கிட்டு நெய் உருகுதில்ல, ஏற்கனவே வெண்ணெய் வாங்கி நான் அதை நெய்யாக்கி திரும்ப அதை வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து காஞ்சதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றுவோம். ஃபஸ்ட்டு இதை பரட்டிப்போம். நெய் வந்து நல்லா சூடு ஆகணும். இந்த சூடான நெய்யை நம்ம இப்போ இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற மாவில் ஊற்றி கரண்டி அளவு ஃபஸ்ட்டு லேசாக கிளறுவோம். ஃபஸ்ட்டு கையால் நம்ம அதை கிளற முடியாது. கொஞ்சம் கரண்டியால் ஒரு தள்ளு தள்ளி விட்டோன்னே ஆறிடும். இப்போது நம்ம அதை கையால் கிளறி விட்டு உருண்டைகளாக பிடிப்போம். இந்த நெய் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி 2 கையால் உருண்டைகளாக பிடிச்சிக்கிடணும். திரும்ப நம்ம இருக்கிற மாவை ஒரு 2 கரண்டிலேருந்து 3 கரண்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு செய்யணும். நெய் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம அதை பிடிக்கணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்யணும். அதில் கொஞ்சம் திராட்சையை சேர்த்துக்குங்க. திராட்சையை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு வறுத்த முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் கலந்துட்டு பெண்ணையே சூடுபடுத்தி அதில் ஊற்றி திரும்பியும் உருண்டையாக பிடிக்கணும். நல்ல சூடான நெய்யை ஊற்றிட்டேன். திரும்ப லேசாக கரண்டியால் கலக்கி விட்டுட்டு சூடாக லேசாக ஆறின உடனே உடனே கையால் புரட்டி கடகடன்னு உருண்டையாக பிடிக்கணும்.
அவ்வளோதாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய, தரமாக, சுவையாக, ஒவ்வொரு முறையும் நம்ம செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற நினைவுகளோடு இருக்கிற ரவா உருண்டை ரெடி ஆகிட்டுருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் ஒவ்வொரு உருண்டையிலையும் நாம் வந்து கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் முக்கியமானது, நான் வந்து காதி கிராஃப்ட்டு வெண்ணெய் வாங்கி உருக்கி அந்த நெய்யில் செய்கிறதுனால தான் அந்த டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். வேறு நெய் ஊற்றினா கட்டாயம் இந்த டேஸ்ட் கொடுக்காது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எங்கள் அம்மாவோட கைப்பக்குவோம். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இதை வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உருண்டை பிடிப்போம். அப்படி பிடிக்கும் போது தான் இதை கற்றுக்கிட்டது. ஒரு கிலோ ரவாவுக்கு வந்து எப்படியும் குறைஞ்சது ஒரு 50-60 உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி கிளறிக்கணும். நெய் பத்தலைன்னா திரும்ப கொஞ்சம் நம்ம நெய் வந்து சூடாக தான் சேர்த்துக்கணும். சூடாக சேர்த்துக்கிட்டு ஜாக்கிரதையாக தான் நம்ம வந்து கை வச்சு கிளறணும். சின்ன குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுக்கூடாது இந்த வேலை செய்யும் போது. கரண்டியால் கிண்டினதுக்கப்புறம் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து கையால் இந்த மாதிரி கிளறி விட்டு கடகடன்னு சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த ரெண்டு கையால் இந்த உருண்டையை வந்து பிடிச்சி எடுத்து வைக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ரவை உருண்டை ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நன்றி, வணக்கம்.